அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது லால் சலாம், கெப்டன் மில்லர், அயலான் ஆகிய மூன்று திரைப்படங்களும் மூன்று நாள் நிறைவிலே உலகளவில் எவ்வளவு தொகையினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அந்த திரைப்படங்களுடைய வசூல் விவரங்களை ஒப்பிடு செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எந்த திரைப்படமானது மூன்றாவது நாள் வசூலிலே எந்தெந்த பகுதிகளில் முன்னிலையில் காணப்பட்டது என்பது தொடர்பாகவும், அதே போன்று மூன்று நாள் நிறைவிலே கிடைக்கப்பெற்ற வசூலின் அடிப்படையில் எந்தெந்த திரைப்படமானது எந்தெந்த பகுதிகளில் முன்னிலையில் காணப்பட்டது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் முதலில் வடஇந்தியாவினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வடஇந்தியாவிலே மூன்றாவது நாளில் கெப்டன் மில்லர் 98 லட்சம் ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு 2,57,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. அயலான் மூன்றாவது நாளில் வடஇந்தியாவிலே 10 லட்சம் ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு 49 லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. அதே நேரம் லால் சலாம் திரைப்படமானது வடஇந்தியாவிலே மூன்றாவது நாளில் 10 லட்சம் ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு 20 லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வடஇந்தியாவை பொறுத்தவரையில் கெப்டன் மில்லர் முன்னிலையிலும் அதற்கு அடுத்தபடியாக அயலானும் அதற்கு அடுத்தபடியாக நிலையிலே லால் சலாமும் காணப்படுது. இதனையடுத்து கர்நாடகாவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கர்நாடகாவிலே மூன்றாவது நாளில் அயலான் 52 லட்சம் ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு 1,26,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. கெப்டன் மில்லர் மூன்றாவது நாளில் கர்நாடகாவில் 81 லட்சம் ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு 2,54,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. லால் சலாம் கர்நாடகாவில் மூன்றாவது நாளில் 75 லட்சம் ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு 2,85,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. இதற்கு நாங்கள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் லால் சலாம் முன்னிலையிலும் அதற்கு அடுத்தபடியாக கெப்டன் மில்லரும் அதற்கு அடுத்தபடியாக நிலையிலே அயலானும் கர்நாடகாவில் காணப்படுது. அதனை அடுத்து கேரளாவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கேரளாவிலே மூன்றாவது நாளில் அயலான் 20 லட்சம் ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு 40 லட்சம் ரூபாயினையும் வசூல் செய்திருக்கின்றது. அதே நேரம் கெப்டன் மில்லர் திரைப்படமானது கேரளாவில் மூன்றாவது நாளில் 68 லட்சம் ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு 1,45,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. லால் சலாம் கேரளாவில் மூன்றாவது நாளில் 20 லட்சம் ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு 95 லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. இதற்கு நாங்கள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கேரளாவை பொறுத்தவரையில் கெப்டன் மில்லர் முன்னிலையிலும் அதற்கு அடுத்தபடியாக லால் சலாமும் அதற்கு அடுத்தபடியான நிலையிலே அயலானும் காணப்படுது. இதனை அடுத்து தமிழ்நாடு பக்கம் பார்க்கின்ற வழியிலே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே மூன்றாவது நாளில் அயலான் 5,21,00,000 ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு 14,35,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. கெப்டன் மில்லர் தமிழ்நாட்டிலே மூன்றாவது நாளில் 6,24,00,000 ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு 20,82,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றனர். லால் சலாம் தமிழ்நாட்டிலே 4,00,000,000 ரூபாயினை மூன்றாவது நாளிலும் மூன்று நாளும் சேர்த்தவாறு 13,30,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. இதற்கு நாங்கள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முன்னிலையில் கெப்டன் மில்லரும் அதற்கு அடுத்தபடியாக அயலானும் அதற்கு அடுத்தபடியான நிலையிலே லால் சலாமும் காணப்படுது. இதனை அடுத்து இந்திய அளவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்திய அளவில் மூன்றாவது நாளில் அயலான் 6,03,00,000 ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு 16,50,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. கெப்டன் மில்லர் இந்திய அளவில் மூன்றாவது நாளில் 8,71,00,000 ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு 27,38,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. லால் சலாம் இந்திய அளவில் மூன்றாவது நாளில் 5,30,00,000 ரூபாயினை மூன்று நாளும் சேர்த்தவாறு 18,75,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. இதற்கணங்க பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்திய அளவிலான மூணாவது நாள் வசூலிலே கெப்டன் மில்லர் முன்னிலையிலும் அதற்கு அடுத்தபடியாக அயலானும் அதற்கு அடுத்தபடியான நிலையிலே லால் சலாமும் காணப்பட்டது. இருப்பினும் இதுவரை கிடைக்கப்பெற்ற மூணு நாளுக்கான இந்திய அளவிலான வசூலிலே கெப்டன் மில்லர் முன்னிலையிலும் அதற்கு அடுத்தபடியாக லால் சலாமும் அதற்கு அடுத்தபடியான நிலையிலே அயலானும் காணப்பட்டது. இதனை அடுத்து வெளிநாடுகள் பக்கம் பார்க்கின்ற வழியிலே வெளிநாடுகளிலே மூன்றாவது நாளில் அயலான் 1,05,00,000 ரூபாயினை மூன்று நாளும் சேர்த்தவாறு 5,61,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. கெப்டன் மில்லர் வெளிநாடுகளிலே மூன்றாவது நாளில் 90 லட்சம் ரூபாயினை மூன்று நாளும் சேர்த்தவாறு 8,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. அதே நேரம் லால் சலாம் வெளிநாடுகளிலே மூன்றாவது நாளில் 2,10,00,000 ரூபாயினை மூன்று நாளும் சேர்த்தவாறு 7,75,00,000 ரூபாயினை வசூல் செய்திருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வெளிநாடுகளுக்கான மூன்றாவது நாள் வசூலிலே முன்னிலையில் லால் சலாமும் அதற்கு அடுத்தபடியாக அயலானும் அதற்கு அடுத்தபடியாக நிலையிலே கெப்டன் மில்லரும் காணப்பட்டது. இருப்பினும் இதுவரை கிடைக்கப்பெற்ற வெளிநாடுகளுக்கான மூன்று நாள் வசூலிலே அதி கூடியதாக முன்னிலையிலே கெப்டன் மில்லரும் அதற்கு அடுத்தபடியாக லால் சலாமும் அதற்கு அடுத்தபடியான நிலையிலே அயலானும் காணப்பட்டது. இதனை அடுத்து உலகளவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் உலகளவில் மூன்றாவது நாளில் அயலான் 7,08,00,000 ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு 22,11,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. அதே நேரம் கெப்டன் மில்லர் திரைப்படமானது உலகளவில் மூன்றாவது நாளில் 9,61,00,000 ரூபாயினையும் மூன்று நாளும் சேர்த்தவாறு 35,38,00,000 ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. லால் சலாம் உலகளவில் மூணாவது நாளில் 7,40,00,000 ரூபாயினை மூன்று நாளும் சேர்த்தவாறு 26,50,00,000 ரூபாயினை வசூல் செய்திருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் உலகளாவிய வசூலின் அடிப்படையில் முன்னிலையில் கெப்டன் மில்லரும் அதற்கு அடுத்தபடியாக லால் சலாமும் அதற்கு அடுத்தபடியான நிலையிலே அயலானும் காணப்படுறது என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற தகவலாக காணப்படுறது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.